ಸರಣಾಗತ ದೀನಾರ್ಥ ಪರಿತ್ರಾಣ ಪರಾಯಣೆ ಸರ್ವಸ್ಯಾರ್ಥಿಗರೇ ದೇವಿ நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சட்பல வரிசையிலே. சட்பலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வரிசையாக. அதில் தற்சமயம் பார்க்க இருப்பது சேஷ்டா பலம். சேஷ்டா பலம் என்றால் என்ன? கிரகங்கள் இரண்டு அயனங்களில் பன்னிரு ராசிகளை சுற்றி வரும், உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனம். இந்த தட்சிணாயனம் என்பது ஆடி மாதம் தொடங்கும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த ஆறு மாத காலம் தட்சிணாயனம் என்று அழைக்கப்படும். உத்தர அயனம் என்பது தை மாதம் தொடங்கி தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு மாத காலங்கள். இந்த இரண்டு வேறு நிலைகள் கொண்ட அயனத்தில், அதாவது பூமியினுடைய இரண்டு வேறு நிலைகள் இது, சூரியன் பிரயாணம் பண்ணுறதை நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். இந்த இரண்டு வேறு நிலைகளில் எந்த மாதிரி கிரகங்கள் வலிமை பெறும் என்பதை குறித்திய ஒரு காணொளி. இதில் உத்தராயணம், உத்தராயணம்ங்கிறது புண்ணிய காலம், தட்சிணாயனம்ங்கிறதும் புண்ணிய காலம்தான். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில், அதாவது பூமி வடக்கு முகமாக திரும்புறது உத்தராயணத்தில், உத்தராயண புண்ணிய காலத்தில், அதாவது தை மாதத்திலிருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த ஆறு மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் குரு, இந்த நாலு பேரும் அதிக பவரில் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் குரு, இந்த நான்கு கிரகங்கள் அதிக வலிமையோடு இருக்கும். சரிங்களா? உத்தராயணத்தில் அவங்க பிறந்திருந்தாங்க. இந்த உத்தராயணத்தில் எப்படி பிறந்திருக்காங்கங்கிறத கணக்கிடுறதுக்கு அவங்க தமிழ் மாதத்தை வைத்து, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த ஆறு மாதத்தில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க உத்தராயண புண்ணிய காலத்தில் பிறந்திருக்கிறதா அர்த்தம். இந்த காலகட்டத்தில் இந்த நாலு கிரகங்களும் வலிமையாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது தட்சிணாயனம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில், அதாவது ஆடி மாதத்திலிருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு மாத காலத்தில் பிறந்த நபர்களுக்கு, குழந்தைகளுக்கு சந்திரனும் சனியும் வலிமையோடு இருப்பார்கள். புரியுதுங்களா? சந்திரனும் சனியும் வலிமையோடு இருப்பாங்க. அப்போ இந்த ஆறு மாத காலம் தட்சிணாயனத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த இரு கிரகங்களும் வலிமையோடு இருப்பாங்க. இப்போ இந்த புதன் ஒருத்தர் எப்படி, இவர் எல்லா காலத்திலையும் வலிமையோடு தான் இருப்பார். புரிஞ்சுதுங்களா? இப்போ உத்தராயணம், தட்சிணாயனம்ங்கிற இந்த இரண்டு பிரிவுகளில் சேஷ்டா பலம் பெறும் கிரகங்கள், இது ஒரு நுணுக்கமான வலிமை. நம்ம ஜாதக பலன் சொல்லும்போது இவைகளெல்லாம் மனசில் வச்சுக்கணும். ஒவ்வொன்றையும் பொருத்தி பார்த்து கிரக வலிமைகள் எந்த மாதிரி வருதுங்கிறத கால்குலேட் பண்ணி அதற்கு தகுந்தாற்போல் பலன்களை சொல்ல வேண்டும். இது போக வக்ர காலத்தில், வக்ரம் பெறும்போது, கிரகங்கள் வக்ரம் பெற்ற நிலையில் சனியை தவிர்த்து, சனி ஒருத்தரை விட்டு, பஞ்சமாதிபர்கள்னு அஞ்சு பேர் இருக்காங்க, அதில் வந்து சனி, குரு, புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த அஞ்சு பேரும் குஜ அதிபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சம அதிபர்கள். இதில் சனியை தவிர்த்து வக்ர நிலையில் குரு, செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த நாலு பேரும் பவரில் இருப்பாங்க, அதிக வலிமை பெறுவாங்க. அவங்க நல்லது செய்கிறதுல பவரில் இருப்பாங்களா, கெடுதல் செய்கிறது பவரில் இருப்பாங்களாங்கிறது அவங்களுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதக நுணுக்கங்களின் பொறுத்து வரும். ஆனால் வக்ரத்தில் இந்த நாலு பேரும் வலிமை பெறுவார்கள். இதற்கு பேர் சேஷ்டா பலம். புரிஞ்சுதுங்களா? கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய, தமிழ் மாதங்கள் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட உத்தராயணம், தட்சிணாயனம், அந்த இரண்டு அயனங்களில் கிரகங்கள் பெறும் வலிமை இவை. இது ஜோதிடத்தின் ஒரு முக்கியமான பாடம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷட் பலங்களில் இந்த பலமும் அதிமுக்கியமான ஒன்று. புரிஞ்சுதுங்களா? ஆறு விதமான பலங்களில் ஆல்ரெடி ஐந்து பலங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்தான பலம், காலபலம், திக் பலம் மற்றும் திருக் என்று சொல்லக்கூடிய பார்வை பலம், கூடவே இந்த சேஷ்டா பலம். சரியா? அப்போ இந்த ஐந்து பலன் மற்றும் நைசார்க்கிய பலத்தோடு சேர்த்து மொத்தம் ஆறு விதமான பலங்களை கிரகம் பெறும். அதாவது பலம்னா இந்த இடத்துல வலிமை, கிரகங்கள் பெறும் வலிமையை குறிப்பது. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இது ஜோதிட பாலபாடத்தின் அடிப்படை விதிகள்.
இந்த பலங்களின் அடிப்படையிலேயே ஒரு கிரகம் எந்த மாதிரியான நன்மை தீமைகளை அதிகரித்தோ அல்லது குறைத்தோ செய்யும் என்பதை நாம் நுணுக்கமாக அறிந்து பலன்களை சொல்ல வேண்டும். ஒரு நார்மலாக வந்து சூரியன் உச்சமாக இருக்கார், ஓகே உடனே உங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடச்சிடும், யோகமாக இருக்கும், முன்னேற்றம் வரும் அப்படின்னு பேசுகிறத விட நுணுக்கமாக அவருடைய வலிமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதுங்கிறது தான் சரியாக வரும். இதுதான் உங்களுக்கும் மற்ற சாதாரண ஜோதிடர்களுக்குமான வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய வேண்டும், வேகமாகவும் ஆராய வேண்டும். ஒரு ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்கிறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்க முடியாது, மிஞ்சி போனால் 1/2 hour அதுக்குள்ளே சொல்லணும், அதுக்குள்ளே இத்தனை பலத்தையும் கணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கு எல்லாமே சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துடுச்சு, ரொம்ப ஈஸியாக இந்த சட்பலம் அஷ்டவர்க்க பலம் எல்லாமே கிடச்சிருதுனாலும் கூட நமக்கு அதனுடைய அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படையில் சட்பலத்தின் இந்த சேஷ்டா பலத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம்லாம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா வாட்ஸ்அப் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வேக வேகமாக நபர்கள் புக் ஆகிக்கிட்டே வராங்க, இன்னும் ஒரு சில இடங்களே காலியாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி இந்த விவரங்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மார்ச் மாதத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. பாருங்கள், பயனடையுங்கள். தெளிந்த ஜோதிட கருத்துக்களை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்வியலில் மாற்றங்களை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.